படிக்கிறது
போட்டி போறீங்க பொறுத்துட்டு இருக்கோம் உலகத்தில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் அனைத்துக்கும் தாய்மொழி இருக்கிறார் அந்த தாய்மொழிகள் அனைத்துக்குமான தாய்மொழியை நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தேசியத்தின் பிள்ளைகளை அவன் படிக்காத பாரத்தில் கேள்வி கேட்டு அவர்களை தோல்வியடைய செய்து மன உளைச்சலுக்கு உட்படுத்தி தங்கை அனிதா தற்கொலை செய்து கொண்டான் தோழர்களை அது மட்டும் இல்ல இங்க இருந்து விவசாயி நம்ம ஊர் விவசாயி விவசாயத்துக்கு தண்ணி வரல ஆத்துல மணல் அள்ளுறான் இங்க இருக்கக்கூடிய கருங்கல் பாறைகள் எல்லாம் அடித்து உடைத்து எழுத்து பேத்து எடுக்கிறான் நிலத்தடி நீர் சுத்தமாக வற்றி போய்விட்டது சமீபத்தில் மாவீரர் நாள் நிகழ்வு கொண்டாடுறதுக்காக ராமநாதபுரத்துக்கு நான் அப்படியே போயிட்டு இருக்கேன் ஈசிஆர் வழியா போயிட்டு இருக்கேன் ரெண்டு பக்கமும் பாக்குறேன் பண மரங்கள் பட்டு போயிருக்கு பண மரம் என்பது ஒரு பாலைவன தாவரம் நெஞ்சு கொதிக்கிறது அப்படியே ஒரு பாலைவன தாவரம் என்று சொல்லப்படுகின்ற பனை மரங்கள் பட்டு போயிருக்கு ஆயிரக்கணக்கில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பட்டு போயிருக்க என்ன அர்த்தம் அது ஒரு 1000 அடியில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிற தாவரம் 1000 அடி வரைக்கும் தண்ணீர் இல்லாம போச்சுன்னு அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் சம்பந்தம் கிடையாது நம்ம ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு இருக்க முடியாது தோழர்களை ஆயிரம் அடி வரைக்கும் தண்ணீரை உறிஞ்சி எடுத்துட்டான் இருக்கிற தக்களை எல்லாம் பேத்து எடுத்து விட்டான் நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு பணங்கள் எல்லாம் பட்டு கருகி நிற்கிறது அப்படியே மனம் நொந்து இறங்கி நின்று பார்த்தா கண் கலங்குது இந்த பூமியில பணமரமே வாழ முடியலனா இன்னும் 10 வருடங்களிலிருந்து 15 வருடங்களில் மனிதன் வாழ முடியாத நிலமாக இந்த பூமியை மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற அச்சம் கொண்டு இந்த நாட்டினுடைய பிரதமந்திரியை சந்திக்கிறதுக்கு பக்கத்துல அங்கிருந்து கிளம்பி போய் 100 நாள் 150 நாள் ரோட்ல நின்று போராடுறான் உச்சபட்சமாக ஆடைகளை களைந்து விட்டு அம்மனமாக நின்று தங்களுடைய மானம் கௌரவம் அனைத்தையும் அறமாக வைத்து ரோட்ல நின்றபோது கூட இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்களை சந்திக்கவில்லை ஆனா தமிழ்நாட்டில் அவர் வர்றாரு எங்க வர்றாரு கோயம்புத்தூருக்கு வர்றாரு எதுக்கு வர்றாரு சாமியார பாக்குறதுக்கும் உடுக்க அடிச்சுட்டு பிள்ளைகள் நாங்கள் இந்தியர்கள் என்று சொல்லுவதற்கு வெட்கமாக இருக்கா இல்லையா இந்த நாட்டினுடைய விவசாயம் தான் இந்த நாட்டினுடைய முதன்மை தொழில் இந்த நாடு ஒரு விவசாய நாடுதான் நாட்டினுடைய விவசாயிகள் திரண்டு நாட்டினுடைய முதன்மை குடிமையை பார்க்க போகும்போது அவன் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு அவனை பார்க்கணும் அதான நியாயம் அதான தர்மம் ஏன் பார்க்க ஏன்னா அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தின் மீது அக்கறை கிடையாது அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நதிநீர் சிக்கல் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு என்ன சொல்லுது நீ தண்ணி கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்குன்னு கர்நாடகாவுக்கு சொல்லுது அவன் கொடுக்க முடியாதுங்கிறான் உச்ச நீதிமன்றத்தை அவன் துச்சமாக மதிக்கின்றான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காலில் போட்டு மிதிக்கின்றான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்க மறுக்கின்றான் ஆனால் மைய அரசு இந்த நாட்டை மொத்தத்தையும் கட்டி காத்து கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கேங்கிற அரசு அதை ஏன் கூட கேட்கவே இல்லை கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தடுப்பு அணைகளை கட்டி சிறு சிறு தடுப்பு அணைகளை கட்டி தண்ணீர் சொட்டு கூட வரவிடாம இங்க தடுத்து நிறுத்துறான் ஆத்மனால் அழுறான் கருங்கல்ல நோக்கி எடுக்கிறான் நீட்டு தேர்வுங்கிற பேர்ல நம்முடைய கல்வி உரிமையை பறிக்கிறான் இங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறான் என்ன செய்யறான் கதிராமங்கலத்துல போய் நீத்தே நடக்கிறேங்கிறான் அந்த வாயு கொஞ்சோடு கழிச்சா ஊரே கருகி போற அளவுக்கு நெருப்பு பத்தி எரியுது பூமி கடியில நீத்தே நடக்கிறேங்கிறான் இந்த பக்கம் நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேங்கிறான் உலகம் நிராகரித்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் நிராகரித்த ஒரு திட்டம் அணு உலை திட்டம் அந்த திட்டத்தை முன்னாடி வைக்கிறேங்கிறான் நம்முடைய அண்ணன் சுப உதயகுமார் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார் என்ன சொன்னாரு அந்த திட்டத்தினுடைய அபாயத்தை சொன்னார் 48,000 ஆண்டு காலம் அந்த கழிவுகளை எப்படிங்க பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டார் தோழர்களை இன்றைக்கு இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் இந்தியா என்கின்ற கட்டமைப்புக்குள் நாம் இருக்கின்ற வரைக்கும் நம்மை சுத்தி நடக்கிற சிக்கல்கள் எதையும் இந்தியா கண்டுக்காது நான் வந்து கப்பல் துறையில அதிகாரியா இருந்தேன் இந்தியாவுடைய இந்த பூகோள ஸ்ட்ரக்சர் எப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பக்கமும் கடலால் ஆனது ஒரு பக்கம் தான் வந்து மலை 3 பக்கமும் கடலால் ஆன நாட்டினுடைய
கப்பல் படை, உலகத்தின் ஏழாவது மிகச்சிறந்த கப்பல் படை. இந்தியாவுடைய கப்பல் படையை பார்த்து உலகம் நடுங்கும், பயப்படும். அவ்வளவுடைய கப்பல் படை. அது மட்டும் இல்ல, இந்தியாவை சுற்றி ஒரு எல்லை பாதுகாப்பு படை இருக்கு. அதுக்கப்புறம் கடல்ல வந்து இந்தியாவுடைய கடலோர காவல் படை இந்தியாவை பாதுகாக்கிறது. இந்தியா ஒரு தீபகற்ப நாடு என்பதால் இந்தியாவுடைய கடல் பரப்புக்குள்ள ஒரு காக்கை கூட வெளியில இருந்து பறக்க முடியாது, சுட்டு வீழ்த்தி விடுவார்கள். அவ்வளவு பெரிய கட்டுமானம் கொண்ட இந்தியா. ஒரு வாரமா கதறலாம் தமிழ்நாட்டில், ஆயிரம் பேர் காணண்டா அப்படின்னு கத்துறான், ஆயிரம் பேர் காணணும் கத்துறான் மத்திய அரசாங்கம். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக நிர்மலா சீதாராமன். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்மணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழச்சி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற போது நமக்கு எல்லாம் என்ன தோன்றுகிறது? நமக்கு தான் இந்த நாட்டில முதல் பாதுகாப்பு என்று நமக்கு தோணுது இல்லையா? ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, இத்தனை வருஷமா சிங்களம் தான் நம்முடைய மீனவர்கள் எல்லாம் சுட்டுட்டு இருந்தான். இப்ப அந்த அம்மா நிர்மலா சீனிவாசன் வந்ததுக்கு அப்புறமா இந்திய கப்பல் படையே சுடுது, இந்திய கடலோர காவல் படையே நம்ம இந்திய மீனவர்களை சுட்டு கொள்றான். தோழர்களே, என் அன்பு மாணவ கண்மணிகளே, தம்பி தங்கைகளே, நீங்க இதை எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். இந்த நாட்டினுடைய பிரஜைகள், ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அந்த நாட்டினுடைய வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். மாணவர்கள் சமூகம் தான் அந்த நாட்டை இனிமேல் ஆளப்போகின்ற மன்னர்கள் என்று சொல்லுவார்கள்.